எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன வேலை செய்ய போகிறதோ பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஒரு தட்டு தட்டிங்க, அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம மாட்டை தண்ணி கட்டிக்கலாம். வெயில் வந்துருச்சு, ரேஷன் ஊசி சாப்பாடு தண்ணி இருக்குது. இது அலாசி பக்கெட்டில் ஊற்றி கொண்டு போய் காலை கட்டிக்கலாம். வாங்க தண்ணி ஊற்றியாச்சுங்க. இது மாட்டு தீவனம், இது தேங்காய் புண்ணாக்கு, இது தவிடு. தாலியில் போட்டு மாட்டை பிடிச்சி வந்து கட்டலாங்க. போய் மாட்டை பிடிச்சி வந்துடலாம். பாருங்க மாட்டை கம்பத்தில் கட்டிடலாம். அது குடிச்சிட்ருக்கட்டும், மாடு தண்ணி குடிச்சிட்டு இருட்டுங்க. அன்னைக்கு ஒரு முருங்காய் பொறிக்க போனோம், தேன் கூடு இருந்துச்சு. வாங்க இருக்குதான்னு பார்த்துடலாம். பாருங்க முருங்காய் வளர்த்திக்காய் பாறையிலேயே முட்டிட்டு இருக்குது. பாருங்க பாருங்க எத்தனை வளர்த்தி இருக்கும் பாருங்க. பாருங்க இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழ செடி, இது கொழுமிச்ச மரம். இங்கே பாருங்கள் வெடா மரம் இவத்தையே இருக்குது. பாருங்கள் இதுதான் வெடா மரம். அதே மாதிரி பனைமரம் இவத்தையே ஒன்று முளைச்சிக்கிச்சு. மேலே பாருங்கள் கழுகு தோட்டத்தில் கருவேப்பிலை மரம் பாருங்கள் எத்தனை பெருசு இருக்குது. பாருங்கள் மூட்டு விட்டியும் நிறையா கிடக்குது, அதே வந்து முளைச்சிக்கிச்சு. பாருங்கள் எத்தனை பெரிய மரம் இருக்குது. பாருங்கள் பாருங்கள் இவத்தையே ஒரு மாமரமும் இருக்குது. பாருங்கள் இது மாமரம். முருங்காய் பார்த்தீங்கன்னா பாருங்க நிறைய இருக்குது. நாங்கள் பொறிச்சு போய் மல்லி கடையில் கொடுத்துருவோம். பாருங்கள் கீழேயே தொங்குது. பாருங்கள் நமக்கு எட்டுற மாதிரியே தொங்கிட்டு இருக்கு வளர்த்திக்காய். வாங்க இப்போ அந்த தேன் கூட்டை காட்டுறேன். வாங்க இங்கே இருக்கு, இதுதான் தேன் கூடு. பாருங்கள் தேன் கூடு எப்படி இருக்கு பாருங்கள். அதுதான் தேன் கூடு. பாருங்க உங்களுக்கு தெளிவாக தெரியும். பாருங்க பாருங்க எவ்வளோ அழகாக கூடு கட்டியிருக்கு. பாருங்க இது இதை தான் கொம்பு தேன்னு நம்ம சொல்லுவோம். பாருங்க இந்த சீத்தாப்பழ செடி பாருங்க இங்கே கூட ஒன்று இருக்கு. அதை இந்த மாமரத்தை ஒட்டி அந்த பக்கம் பாருங்க நாகப்பழ செடி ஒன்று வச்சுருக்கோம். இங்கே வாங்க பார்க்கலாம். இதுதான் நாகப்பழ செடி, இதுவும் நாகப்பழ செடிங்க. முருங்கீரை பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. பாருங்க பாருங்க தா இந்த இடத்துலையும் பாருங்க அந்த அதுக்கு அடியில் பாவச்செடி இங்கே ஒன்று, இதா இங்கே ஒரு செடி பாருங்க முளைச்சிருக்கு, கொடி ஓடி இருக்கு. இப்போ தான் பாருங்க மல்லிகை செடி இருக்குது. முருங்கை மரத்து ஒட்டியே வந்து மல்லிகை செடி இருக்கு. இதுதாங்க பத்து எடுக்கு மல்லிங்க. பாருங்க பாருங்க ஒரே பூ வச்சாலும் ரோஸ் மாதிரி இருக்கு பத்தடுக்கு மல்லி. பாருங்க மழை பெஞ்சதுக்கு மொக்கு நிறைய வச்சிருக்கு. பாருங்க ஈரத்துக்கு அதுக்கும் ஏகப்பட்ட மொக்கு. இது எல்லாமே இருக்கு. இந்த பூவை பறிச்சுக்கலாங்க, சூப்பரா இருக்கு. பாருங்க பாருங்க ஃப்ரெஷ்ஷாக எப்படி வெடிச்சிருக்குது. பாருங்க பாருங்க செடி தேனெல்லாம் பார்த்துட்டு வரங்காட்டி இங்கே மாடு தண்ணி குடிச்சிருச்சு, அதை போய் பிடிச்சி கட்டணும். வாங்க தண்ணி குடிச்சிருச்சு, வேற கொடுத்துற கடுத்துறல வதி ஆயிடுச்சு, வேற கொடுத்துற மாற்றி கட்டி தீனி போட்டுடலாம்.
மக்கிப்புனூரி போட்டுடலாம். வாங்க ஆடெல்லாம் கத்துதுங்க. பருத்தி தலை மழை பெஞ்செல்லாம் ஈரம், காட்டுல மேய்க்க முடியாது. பருத்தி தலை நின்று வைக்கலாம். வாங்க பாருங்க, இந்த சப்பையோட கொண்டு போய் வச்சாவே காய் சாப்பிட்ரும். இந்த கொழுந்து சப்ப இருக்குதுல, பூ பிடிச்சி சப்ப பிடிக்குதுல பாருங்க, இந்த சப்பையே சாப்பிட்ரும். இதை வச்சு கொஞ்சம் நீத்தினி, இந்த பருத்தலை வச்சு கொஞ்சம் நீத்தினி வச்சோம்னா கொஞ்சம் ஒரு நம்பிக்கைங்க, இந்த ஈரத்துலையெல்லாம் அவுத்து விட முடியாது. அதுதான் வழி, வேற ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்க சுண்ட செடி வீட்டுக்கு தான் நிறைய இருக்குன்னா, காட்டுலையும் பாருங்க நிறைய முளைச்சிருக்கு. பாருங்க எத்தனை செடி முளைச்சிருக்குது. பாருங்க மழை வெயில் அடிக்குது, மழை வேற நேரத்துலேயே வரமாட்டிருக்குது. அதனால இது கொண்டு போய் வச்சு நம்ம தண்ணி காட்டினா சீக்கிரம் ஒரு நம்பிக்கைங்க, அதுக்கு தான் சீக்கிரம் உருவுறேன் நான். பாருங்க பொறிச்சு முடிச்சாச்சுங்க, கொண்டு போய் ஆட்டுக்கு வச்சுக்கலாங்க. வாங்க ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா திங்கிட்டோம். பாருங்க நேற்று நைட்டு மழை பெய்ஞ்சு நேந்திரம் பழம் ஒரு தார் இருந்துச்சு பாருங்க, நல்லா சாஞ்சி போச்சு. பாருங்க மழை நிறைய பெஞ்சதுனால வெயிட்டாவோ அப்படியே சாஞ்சிடுச்சு. பாருங்க அது அதுக்கிட்டே ராமர் சீத்தாப்பழம் தெரியுது பாருங்க, இதுதான் ராமர் சீத்தாப்பழம். அது இங்கே இருக்கும் பாருங்கதா, பெரிய செடியா இருக்கு பாருங்க. பாருங்க ராமர் சீத்தாப்பழம் செடிக்கிட்டே பாருங்க தவிட்டு பழக்காய். பாருங்க கொழுமி செஞ்செடி எத்தனை செடி இருக்குது பாருங்க, தான் இங்கே இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, தா இங்கே ஒரு செடி இருக்கு. அதே மாதிரி பாருங்க பூசணி செடி தான் இங்கே ஒன்று இருக்கு. தா இங்கே பாருங்க நவப்பழ செடி, இந்த இடத்துக்கே ஒரு நவப்பழ செடி இருக்கு பாருங்க. பாருங்க இந்த சுண்டக்காய் செடிக்கிட்டே பூசணி செடி முளைச்சி பாருங்க, கொடி மேலே ஏறிச்சு பாருங்க, சுண்டக்காய் செடி மேலே ஏறிச்சு. பாருங்க இந்த இடத்துக்கு அப்படியே நிழல் குப்புன்னு இருக்கும், வந்து பார்த்தோம்னா அப்படியே நிழல் அருமையாக இருக்கும். இந்த கொழுவச்சி செடியில் முட்டுதுன்னு எல்லாமே மொட்டையாக வெட்டிட்டு பாருங்க, எவ்வளோ மொட்டையாக தெரியுது பாருங்க. இந்த இடத்துக்கு நிழலே கிடையாது இப்போ. பாருங்க இந்த கொழுவச்சி செடி சாய்வாக போகுதுன்னு ஒயர் போட்டு இழுத்து கட்டிருக்கேன் பாருங்க, அந்த மரத்தில் இழுத்து கட்டியாச்சு. நேராக வர்ற மாதிரி இருக்கு, கிழக்க சாஞ்சி போச்சுன்னு இந்த பக்கம் வர மாதிரி இழுத்து கட்டியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளை சந்திப்போம், பாய்.